எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தங்கம் வாங்கும் பொழுது இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள், இந்த நட்சத்திரத்தில் வாங்குங்கள், ஒரு கிராம் கூட 100 சவரன் ஆகும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம பேசிக்கிற துண்டு, இவங்க கிட்ட மட்டும் இவ்வளோ தங்கம் சேருதே, எப்படி இவங்க இவ்வளோ நகை சேர்க்குறாங்க, அந்த சூட்சமம். அந்த சூட்சமம் பார்த்திங்கன்னா நகை வாங்க போகும்பொழுது நல்ல நாள் பார்த்து வாங்குவாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், சனிக்கிழமையில் நகை கடைக்கு போனீங்கன்னா தங்கம் நிறைய சேர்றவங்க சனிக்கிழமையில் போய் தங்கம் வாங்குவாங்க. பெருமாளுக்குரிய நாள் என்பதால் அந்த நாளில் சனிக்கிழமையில் தங்கம் வாங்கினா, எப்போவுமே எந்த பொருள் வாங்கினாலும் சனிக்கிழமையில் ஒன்று வாங்கினா இரட்டிப்பாகுன்றது ஒரு ஐதீகம். நிறைய பேர் சொல்வதுண்டு, புது துணிமணிகள் சனிக்கிழமையில் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது, சனிக்கிழமையில் தாராளமாக எடுக்கலாம். போடும்பொழுது தான் சனிக்கிழமை கோடின்னு சொல்லுவாங்க, மற்றபடி சனிக்கிழமையில் நீங்கள் தாராளமாக துணிமணி எடுக்கலாம், எந்த பொருளும் வாங்கலாம். அந்த மாதிரி தங்கம் வாங்கிறதுக்கு சனிக்கிழமை ஒரு நல்ல உகந்த நாள். அப்போது சில பேர் வந்து இந்த மாதிரிம்மா நகைக்கடைக்கு போயிடுச்சுமா, நான் தங்கம் அப்படி வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி வாங்கியிருந்தேன், அதை சேர்க்கணும்னு நினச்சேன். நிஜமாக சொல்கிறேங்க, தங்கம் சேர்ப்பது என்பது ஒரு சொத்து மாதிரி தான். இப்போ அசட்டு, எப்படி நிலம்லாம் வாங்கும் போது நம்ம ஒரு பெரிய இடம் வாங்க போகிறோம், இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்ற போது இந்த தங்கம் நமக்கு டக்குன்னு கை கொடுக்கும். டக்குன்னு போய் விற்றுட்டு வந்து காசை வந்து பணத்தை போடலாம், இல்லை அடமானம் வச்சு அப்புறமான கூட நம்ம மீட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்மளுக்கு தங்கம் டக்குன்னு கை கொடுக்குற ஒரு பொருள். அது வந்து அதிகமாக வீட்டில் சேரணும் அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமையில் போய் தங்கம் வாங்குங்க. இது வந்து ஒரு நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, காலையில் சனி இந்த குளிகன் வந்து 6-7 வருதுமா, அந்த டைமில் எப்படி கடை திறந்துருப்பாங்க. உண்மைதான், நான் அந்த குளிகன் டைமை கவனிக்காமல் நான் சொல்லிட்டேன். மற்ற நாட்களில் நீங்கள் போய் வாங்க போகிறீங்கன்னா குளிகன் பார்த்து வாங்குங்க, எப்பயுமே இரட்டிப்பாகும் சரிங்களா. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, பூச நட்சத்திரம், பூசம் சொல்லுவோம் இல்லைங்களா, பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நகை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, நிறைய நகை சேரும். அந்த நட்சத்திரம் என்னைக்குன்னு பார்த்து அன்னைக்கு வாங்குங்க. முருகனுக்கு உரிய நட்சத்திரம் இன்னொன்று சொல்கிறேன், நம்ம 27 நட்சத்திரத்தில் 8வது நட்சத்திரமாக இந்த பூச நட்சத்திரம் இருக்குது. அது வந்து இந்த பூச நட்சத்திரமானது விண்மீன்களுக்கு ஒப்பானது, அதனால் முருகனுக்கும் தைப்பூசம் என்பது ரொம்ப உகந்த நாள். முருகனை கும்பிடுவங்களை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாங்க. அப்போ அதனால் இந்த பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்கள் போய் நகை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 பவுன் 100 பவுன் ஆகும். அந்த சூழல் நமக்கு ஏற்படும், அந்த பவுனு நம்ம தங்கம் வாங்கிறதுக்கான சூழல் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் பணம் வரும், இல்லை வேலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், இல்லை வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகிற யோகம் கிடைக்கும். ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யும் பொழுதும் நல்லதே நினச்சி நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நல்லதே தாங்க நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த தங்கத்தை வந்து நம்ம வீட்டில் வாங்கின்னு வந்துடுறோம், அது ராகு காலத்தில் போய் வாங்குறோமான்னு பாருங்கள். அது ஒரு விஷயம் இருக்குது, ராகு காலம் நல்ல நேரமானு பாருங்கள். நகைக்கடையிலே இப்போல்லாம் ஃபோன்லே எல்லாமே வந்துருச்சு, டக்குன்னு எடுத்து பார்த்தா ராகு காலம் எப்போ, நல்ல நேரம் எப்போன்னு எல்லாமே அதில் வந்துடுது. யமகண்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து வாங்கணும், நல்ல நேரம் பார்த்து அந்த தங்கத்தை வாங்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அடகு, இப்போ அடகு கடைக்கு தெரியாமல் நம்ம அடகு வைக்கிறோன்னா கூட அது வந்து வச்சுட்டு திருப்பி மீட்டுன்னு வரும்போது அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை எடுத்திங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்கள் வீட்டில் தங்கம் அதுக்கப்புறம் அடகு கடைக்கு போகவே போகாது. இது ஒரு உண்மையான உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராவது தங்கம் இரவல் கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுக்கவே கொடுக்காதீங்க, அவங்களுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும், நமக்கு அந்த தங்க நகை நம்ம கழுத்தில் தங்காமல் போயிடும். இந்த தவறெல்லாம் என் பிள்ளைங்க செய்யக்கூடாதுன்னு தான் என் பிள்ளைங்களுக்கு நான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். வியூவர்ஸ், இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.